ஹே கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் அனதர் வீடியோ. ஸோ கைஸ், நம்ம போன வெப் டெவலப்மெண்ட் வீடியோவில் HTML ஃபார்ம்ஸ் அண்ட் இன்புட் டேக்ஸ்னால் என்னன்றதை பார்த்தோம், ரைட்? ஸோ கைஸ், அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும்னு. பட் யாருமே கமெண்ட் பண்ணல, ஒரு ரெண்டு மூணு பேர் தான் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஸோ கைஸ், உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், நான் உங்களோட ப்ராக்டிஸ் ஆகணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி தந்துட்டுருக்கேன், ரைட்? ஸோ ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் நடக்கும். அதனால தான் ஹோம் ஒர்க்கு எக்ஸசைஸ் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ அகெயின் ஐ ரெக்வெஸ்ட் யூ, ப்ளீஸ் பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, அண்ட் கமெண்ட்ஸில் அந்த கொடுத்த ஹோம் ஒர்க்கை நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ யா கைஸ், அந்த ஃபார்ம் அண்ட் இன்புட் டேக் வீடியோஸ் பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பார்த்துருங்க. அண்டு இதில் இருக்கிற எதையுமே பார்க்காதவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனலில் கிளிக் பண்ணுங்கள். அண்டு பிளேலிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப்னு போட்டிருக்கோம், அதில் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து எல்லா வீடியோஸும் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் இங்கே ரீச் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ யா, ஐ ஹோப் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவை வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன் எலமெண்ட் அண்ட் பிளாக் எலமெண்ட்னா என்னன்றது. ஓகேங்களா, ஆக்சுவலாக நான் ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ண வீடியோவில் இந்த டேக்ஸு இன் HTML சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்லைன் எலமெண்ட்னா என்ன, பிளாக் எலமெண்ட்னா என்னன்னு, ஆனால் அதை ஒரிஜினலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்காமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த இன்லைன் எலமெண்ட் அண்ட் பிளாக் எலமெண்ட்னா என்னன்றது கம்ப்ளீட்டாக கிளியராக புரிஞ்சிடும். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க இஸ் வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய விஜுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன், அண்ட் நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அஸ் யூ கேன் சி, நம்ம போன வீடியோவில் இது எல்லாத்தையுமே தான் பண்ணோம். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு புது HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு பேர் tut9.html வச்சுக்கிறேன். ஏன்னா இது நம்மளோட HTMLோட 9th டியூட்டோரியல். அண்டு வாங்க நம்மளோட அந்த எமெட் அப்ரிவேஷன் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே வர வச்சுருவோம். அண்ட் இந்த டைட்டிலை நான் மாற்றிக்கிறேன், டைட்டிலை வந்து நான் இன்றைக்கி இன்லைன் எலமெண்ட்ஸ் அண்ட் பிளாக் எலமெண்ட்ஸ்னு வச்சிடுறேன். ஸோ கைஸ், நம்மளோட பாடிக்குள்ளே எப்போவுமே வந்துக்குவோம். அண்ட் இப்போ நான் ஒரு டேக் எழுதி காமிக்கிறேன், பி. ஓகே, பீனா என்னது, பேராகிராஃப், உங்களுக்கே தெரியும், ரைட்? ஸோ இப்போ நான் வந்து திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்னு இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே போடுறேன், ரைட்? அண்ட் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, ப்ரோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ப்ரோ, இருங்க நான் கோ லைவ் கொடுத்து காமிக்கிறேன். இருந்தாலும் ஸோ பாருங்கள், திஸ் இஸ் அ பேராகிராஃப்னு வந்துருச்சு. அண்ட் நீங்கள் அதான் சொல்லுவீங்க, ப்ரோ இதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ, இதெல்லாம் ரொம்ப சப்பா, ஐ எம் அ வெரி இன்டெலிஜென்ட் காய் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ரைட்? ஆனால் நான் இதே லைனில் இன்னொரு பி டேக் போடுறேன். ஓகே, அண்ட் திரும்பியும் இதுக்குள்ளே திஸ் இஸ் அ பேராகிராஃப்னு எழுதுகிறேன், பேராகிராஃப். ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்றது அடுத்த லைனில் வருது. ஒய், ஏன் இதே லைனில் வரல? நான் இங்கே இந்த பேராகிராஃப் பி டேக் அப்படின்றது இதே லைனில் தானே எழுதியிருக்கேன், ஆனால் அங்கே எதுக்கு அது வரல? அங்கே இந்த மாதிரி எலமெண்ட்ஸ், இந்த மாதிரி டேக்ஸை தான் நம்ம பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அது ஃபுல் பிளாக்கை எடுத்துக்கிறோம், ஃபுல் வித்தை எடுத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க லென்த்து வித்து, வித்தை பிரெட்த்துன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக, ரைட்? இப்போ இருங்க, ஒரு டப்பா இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இதுதான் லென்த்து, இதுதான் பிரெட்த்து அப்படின்னு சொல்லுவோம், இவ்வளோ வைடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இது வந்து வித்துன்னு சொல்லுவோம், இது வந்து லென்த்துன்னு சொல்லுவோம். எல் இன்டு பி, ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு பி, இதாவது நிறைய இது படிச்சிருப்பீங்க. பீனா பிரெட்த்து, அதாவது இதை தானே பிரெட்த்து இல்லாட்டி வித்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா நம்மளோட வந்துருங்க இங்கே திஸ் இஸ் அ பேராகிராஃப்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பிளாக் எலமெண்ட், இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிளாக்கோட ஃபுல் வித்தை எடுத்துக்கிறோம். நான் எவ்வளோ எழுதினாலும் பரவாயில்ல, ஃபுல் வித்தை எடுத்துக்கிறோம். ஃபுல் வித் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இருங்க உங்களுக்கு நான் இங்கே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ரொம்ப பேசிக் விஷயந்தாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. பட் கைஸ் எல்லாருக்குமே தெரியணும், அதனால தான் நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி சொல்லித்தரேன். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எழுதியிருந்தேன், லைக் இவ்வளோ தூரத்துக்கு தான் திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்னு எழுதியிருந்தேன், கரெக்டாக பேரா அப்படின்னு வச்சுக்குவோம், சரிங்களா? இதை நான் கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிக்கிறேன், இவ்வளோ ஆக்கிக்குவோம். ஓகேங்களா, ஐ ஹோப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் திஸ் இஸ் அ பேரா அப்படின்னு எழுதினேன்.
ஓகேங்களா. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இது இருக்குல்ல, இது வந்து இவ்வளோ மட்டும் இருக்காது ஓகேங்களா. இந்த பேராகிராஃப், இந்த பி டேக் இருக்குல்ல, இந்த பி அப்படின்ற டேக் இருக்குல்ல, இதுக்குள்ளே நீங்கள் எழுதுகிற எல்லாமே வந்து ஒரு பிளாக் எலமெண்ட். பிளாக் எலமெண்ட்னா அதோட ஃபுல் விட்த்தை எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப், இப்போ பி டேக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னன்னா அந்த லைனில் இருக்கிற ஃபுல் விட்த்தை எடுத்துக்கிறோம், ஃபுல் விட்த்தை எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அந்த ரெக்டாங்கிளில் இதுதான் லென்த்து, இதுதான் பிரெட்த்து, பிரெட்த்தை நம்ம விட்த்துன்னு சொல்லுவோன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான். இப்போ என்னன்னா இங்கே ஒரு ரெக்டாங்கிளை போட்டிங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா? சாரி நான் கொஞ்சம் லூஸ்தனமாக போட்டேன், இப்போ இருங்க ஒழுங்காக போட்டுறேன், இப்படி இருக்குமா? ஸோ ஃபுல் விட்த்தை எடுத்துக்கிறோம் ஓகே, ஃபுல் விட்த்தை எடுத்துக்கிறோம். புரியுதா? புரிஞ்சா? நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த பி டேக் அப்படின்றது ஃபுல் விட்த்தை எடுத்துக்கிறோம். இதுதானே விட்த்து, இதுதானே விட்த்துன்னு சொல்கிறோம். ஸோ அந்த லைனில் நீங்கள் எவ்வளோ இவ்வளோ எழுதினாலும் பரவாயில்ல, இவ்வளோ எழுதினாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரத்துக்கு எழுதினாலும், எவ்வளோ தூரத்துக்கு எழுதினாலும் பரவாயில்ல, அது ஃபுல் விட்த்தை எடுத்துக்கிறோம். தட் இஸ் கால்ட் பிளாக் எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த கான்செப்ட் தான் ஞாபகம் வைக்கணும். நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, ப்ரோ அடுத்த லைனில் வந்துச்சு இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக நியூ லைனாக வந்துச்சு அப்படின்னா அது பேர் பிளாக் எலமெண்ட்ஸ். அது கான்செப்ட் கிடையாது. கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் நம்ம டைப் பண்ணுறோம், அது அந்த லைனில் இருக்கிற ஃபுல் விட்த்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது பேர் தான் பிளாக் எலமெண்ட். லைக் இப்போ பேராகிராஃப், நான் இவ்வளோ தூரம் தான் எழுதினேன் ஆனால் அது ஃபுல் விட்த்தை எடுத்துக்கிடுச்சு ஓகேங்களா. அப்போ நான் இன்னொரு பேராகிராஃப் எழுதுனேன்ல, அப்போ அந்த ஏற்கனவே அந்த பி அப்படின்ற டேக் ஏற்கனவே ஃபுல் விட்த்தை எடுத்துருச்சு, அப்போ புது லைனில் தான் வரப்போகுது. புரியுதா? புரியுதா? சொன்னது புரிஞ்சா கைஸ்? இல்லை கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஒரு லைனில் நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு எழுதியிருக்கோம் ஆனால் அது வந்து ஃபுல் விட்த்தை எடுத்துக்கிடுச்சு, அந்த மாதிரி எலமெண்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ என்னடா இந்த பி டேக் அப்படின்றது மட்டும்தான் பிளாக் எலமெண்ட்டா? இல்லை, நிறையவே இருக்குது பிளாக் எலமெண்ட்ஸ் ஓகே, நிறையவே இருக்குது. அண்ட் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து பிளாக் எலமெண்ட்ஸ் இல்லாமல் இன்லைன் எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது நம்ம ஒரே லைனில் அது 10-20 வாட்டி கூட எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். இப்போ லெட்ஸே நான் இதை எடுத்து விட்டுறேன் ஓகேங்களா. நான் சும்மா எழுதுறேன், இப்போ ஹாய் அப்படின்னு எழுதுறேன். ஹாய், மை நேம் இஸ் கோடிங் அண்ணா ஓகேங்களா அப்படின்னு எழுதுறேன் ஓகே. இப்போ இவ்வளோ தூரம் இருக்குது சரிங்களா. இப்போ நான் இந்த கோடிங் அண்ணான்னு போட்டிருக்கேன், இருங்க முதல் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணி அங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்கே ஹாய் மை நேம் இஸ் கோடிங் அண்ணான்னு வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த கோடிங் அண்ணா அப்படின்றது மட்டும் போல்டாக வேணும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கேன், போல்டாக பண்ணுறதுக்கு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகே இருக்குது, சொல்லி தந்திருக்கேன்ல. இப்போ இதுக்குள்ளே இந்த கோடிங் அண்ணான்னு போட்டிருந்ததை நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா பாருங்கள், கோடிங் அண்ணா மட்டும் போல்ட் ஆயிடுச்சு ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பாயிண்ட் என்னன்றது பாருங்கள். இப்போ இந்த பி டேக் நான் போட்டேன், இது என்ன புது லைனில் வந்துருச்சா? இல்லை, அதே லைனில் இதை போல்ட் ஆகி விட்டுருச்சு ரைட். ஸோ இதுதான் இந்த பி டேக். பி அப்படின்றது இன்லைன் எலமெண்ட், அதாவது அது ஆட்டோமேட்டிக்காக புது லைனில் வராதெல்லாம் இல்லை ஓகேங்களா. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் கைஸ், இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ப்ரோ நான் எப்படி உங்களை நம்புறது, நீங்கள் என்ன சும்மா ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருப்பீங்க, எனக்கெல்லாம் எந்த ஒரு பிளாக் அதெல்லாம் எதுவுமே கண்ணுக்கே தெரிலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்காக நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டில் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓகே. இல்லாட்டி நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட சும்மா அந்த மோர் டூல்ஸில் போயிட்டு டெவலப்பர் டூல்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகே. ஸோ நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கிளிக் பண்ணுறேன், அதுதான் ஷார்ட்கட்டு வந்துருச்சு எனக்கு. எலமெண்ட்ஸில் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. எலமெண்ட்ஸில் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த சைடில் உங்களோட ஹெட்டு அப்புறம் பாடிக்குள்ளே தானே எல்லாமே எழுதியிருந்தீங்க. இந்த பாடிக்குள்ளே போயிட்டு இந்த கோடிங் அண்ணா, ஹாய் மை நேம் இஸ் கோடிங் அண்ணான்னு போட்டிருக்கீங்களே, அதில் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணோடனே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், அங்கே ஹைலைட் ஆகுது பாருங்கள். இங்கே நான் கொண்டு போனால் அங்கே ஹைலைட் ஆகுதா பாருங்கள் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பி டேக்குள்ளே போட்டிருக்கோம் கோடிங் அண்ணா அப்படின்றத ஓகேங்களா. அதனால நம்மளுக்கு எதுவுமே பெருசாக எதுவுமே தெரில. இப்போ நான் சொல்கிறது மட்டும் ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும், வெயிட் பண்ணுங்கள் 1 மினிட். இப்போ நான் அந்த பி டேக் இருந்துச்சுல இதை எடுத்து விட்டுறேன். அண்ட் பேராகிராஃபோட டேக் பி அப்படின்ற டேக் இருந்துச்சுல அதை நான் போடுறேன் பாருங்கள். வெயிட் 1 மினிட், போட்டேன் ஓகே. அண்ட் இதை க்ளோஸும் பண்ணிக்கிறேன் பின்னாடி போயிட்டு சரிங்களா. ஸோ ஸ்லாஷ் பின்னு போட்டுக்குவோம்.
அண்ட் யா இட்ஸ் ஓவர். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் போய் பாருங்கள், ஓகேங்களா? இங்கே அப்படியே இருக்கா? அண்ட் இங்கே நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போனோடனே பாருங்கள், நான் எழுதியிருக்கிறது இவ்வளோ தூரம் தான் எழுதியிருக்கேன், ஓகே? ஆனால் அப்போ நான் எழுதியிருக்கிறது இவ்வளோ தூரம்னா இவ்வளோ தூரம் தானே செலக்ட் ஆகி ஹைலைட் ஆகி வரணும். ஆனால் இங்கே நான் கொண்டு போனேன்னே இங்கே பாருங்கள், ஃபுல் விட்த் இவ்வளோ தூரத்துக்கு, இந்த ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? இதை தான் நான் சொல்கிறேன், ஓகே? இப்போ இவ்வளோ தூரம் எடுக்கணும், ஆனால் இவ்வளோ தூரம் எடுக்காது, இது ஃபுல் பிளாக்கை எடுத்துரும். இவ்வளோ தூரம் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மிச்ச ஸ்பேஸையும் எடுத்துரும். அதை தான் வந்து பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு பிளாக்கை ஃபுல்லாக எடுத்துருச்சு, ஓகே? கிளியர் கைஸ்? புரிஞ்சு அப்படின்னா புரிஞ்சுன்னு சொல்லிடுங்க, ஓகேங்களா? ஓகே, நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஐ ஹோப் ஏற்கனவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ், இதே மாதிரி இன்னொரு டேக் இருக்குது, பேராகிராஃப்க்கு போட்டோம்னா அதே மாதிரி இன்னொரு ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஸ்பேன் அப்படின்னு. ஸோ கைஸ் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஸ்பேனுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு யூஸும் இல்லை, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, போன வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகை பற்றி, ரைட்? ஸோ அந்த டிவ் அப்படின்றத என்ன பண்ணோம்னா, நியூ லைன் வர வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன், ரைட்? அதாவது அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் இல்லை. அதில் நம்ம இப்போ அடுத்த வீடியோஸில் கிளாஸஸ்ஸு, ஐடி அப்படி இப்படி நிறைய விஷயம் பார்ப்போம், அதில் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த டிவ், இந்த ஸ்பேனு, இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இதில் ஆட்ரிபியூட்ஸெல்லாம் இருக்கும், ஓகேங்களா? அதை வச்சு நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இப்போ ஒன்றுமே புரியாதவங்களுக்கு நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னா, இந்த ஸ்பேன் அப்படின்றது ஒரு இன்லைன் எலமெண்ட்டு, இதுக்குள்ளே நான் எழுதுகிற டெக்ஸ்ட்டை வந்து ஒரே லைனில் வர வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகே? இப்போ நான் இதுக்கு கீழே திரும்பி இன்னொரு ஸ்பேன் போடுறேன், SPAN, ஓகே? அண்ட் இதுக்குள்ளே திஸ் இஸ் ஸ்பேன் அப்படின்னு எழுதிக்கிறேன், ஓகே? அண்ட் நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ரெண்டு லைனில் நான் எழுதியிருக்கேன் ஸ்பேன் ஸ்பேனுன்னு, ஆனால் இங்கே பாருங்கள் இது ரெண்டுமே ஒரே லைனில் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னா, இந்த ஸ்பேன் அப்படின்றது ஒரு இன்லைன் எலமெண்ட், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் பாருங்கள் பாருங்கள், இந்த ஸ்பேன் மேலே நான் கிளிக் பண்ணுறப்ப பாருங்களேன், இவ்வளோ தூரம் தான் ஹைலைட் ஆகுது, இவ்வளோ தூரம் தான் இதோட இடமே, ஃபுல் பிளாக்கை இது எடுத்துக்கல. அதை தான் சொல்ல வரேன், இந்த ஸ்பேன் அப்படின்றது இன்லைன் எலமெண்ட், ஃபுல் பிளாக். ஃபுல் பிளாக்னால் இது வரைக்கும் பேராகிராஃபில் இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக எடுத்துகிட்டு இருந்துச்சுல, அதை எடுக்கலை, ஓகே? ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்னடா பாடியில் மட்டும் எதுக்கு இப்படின்னு வருது? பாடி அப்படின்னா நீங்கள் எவ்வளோ உள்ளக்க எழுதுறது எல்லாமே பாடி தான், சரிங்களா? இந்த பேஜ் இருக்குல்ல, இதுக்குள்ளே எழுதுகிற எல்லாமே பாடி தான். ஸோ நம்ம இப்போ இவ்வளோ தூரத்துக்கு எழுதியிருக்கோம், அதனால் இவ்வளோ தூரம் ஹைலைட் ஆகுது, ஓகேங்களா? ஸ்பேன் அப்படின்றது மட்டும் அப்படின்னா இவ்வளோ தூரம் ஹைலைட் ஆகுது, கரெக்டாக? புரிஞ்சா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா கைஸ்? ஜஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த ஸ்பேன் அப்படின்றது ஒரு இன்லைன் எலமெண்ட்டு, இதுக்குள்ளே நம்ம நார்மலாக ஒரே லைனில் வர வைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்பேன், சரிங்களா? இப்போதைக்கு அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேனுக்கு அதாவது ஸ்பெசிஃபிக் யூஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்களேன், ஸ்பேன் ஆட்ரிபியூட் ஆஃப் த HTML ஸ்பேன், இட் இஸ் ஏ ஜென்ரல் இன்லைன் கண்டெய்னர் ஃபார் ஃப்ரேசிங் கண்டென்ட். ஃப்ரேசிங்னா என்ன மீனிங் சர்ச் பண்ணுங்கள், ஃப்ரேசிங்க்கு என்ன மீனிங்னு phrasing meaning search பண்ணுங்கள். phrasing அப்படின்னா the way in which something is expressed or put into words, அதாவது சம்திங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஈஸியாக சொன்னால் ஏதாச்சும் நீங்கள் காமிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் நம்ம நார்மலாக எழுதுவோம்ல பேராகிராஃப் பேராகிராஃப்குள்ளே, அதை நீங்கள் ஸ்பேன்குள்ளேயும் எழுதலாம். இது வந்து என்னென்னா இன்லைன் கண்டெய்னர், இன்லைன் ஒரே லைனில் வர வைக்கிறதுக்கு சொல்லிட்டேன்ல, பிளாக் எலமெண்ட் கிடையாது, இன்லைன் எலமெண்ட், அந்த மாதிரி இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் போட்டிருக்கு பாருங்கள், விச் டஸ் நாட் இன்ஹெரெண்ட்லி ரிப்ரசன்ட் எனி திங், அதாவது அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கான ஏதாச்சும் யூஸ் இருக்குது அப்படிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இட் கேன் பி யூஸ்டு டு குரூப் எலமெண்ட்ஸ் ஃபார் ஸ்டைலிங் பர்பஸ், யூஸிங் கிளாஸ் ஆர் ஐடி ஆட்ரிபியூட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டைலிங்லலாம் இந்த ஸ்பேன் அப்படின்றது யூஸ் ஆகும், இன்லைன் எலமெண்ட்ஸ் ஸ்டைலிங் அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயத்துக்கு, ஓகேங்களா? அதாவது ஒரே லைனில் ஸ்டைலிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு, ஓகே? அண்ட் அப்படியே போட்டிருக்குவாங்க, ஸ்பேன் இஸ் வெரி மச் லைக் டிவ் எலமெண்ட், பட் டிவ் இஸ் ஏ பிளாக் லெவல் எலமெண்ட், வேர் இஸ் ஸ்பேன் இஸ் ஏ இன்லைன் எலமெண்ட். சொன்னேண்ணா, நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா இதுலையாச்சும் பார்த்து இதுலையாச்சும் நம்புங்க, ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? நான் வந்து இந்த ஸ்பேனு, இந்த டிவ்வு அதெல்லாம் சொல்கிறேன்ல பாருங்கள், இப்போதைக்கு இதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஐ மீன் கண்டுக்காதீங்க அப்படின்னா லைக் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம எதுவுமே இன்னும் ஆரம்பம் மிக்கலை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. HTML அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுன்னா ரெண்டு நாளில் HTMLம் முடிஞ்சிடும்,
ஓகேங்களா. HTML அப்படின்னா அது என்ன மீனிங் தெரியுமா? ஒன்றுமே கிடையாதுன்னா மீனிங். ஓகே, ஸோ யா, ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க, நம்ப மாட்டீங்க, என்னடா இந்த பேராகிராஃப் டேகெல்லாம் இன்லைன் எலமெண்ட் கிடையாது, இதாவது அந்த மாதிரி இருப்பீங்க நிறைய பேர். அவங்களுக்காக நான் இப்போ உங்களுக்கு ஒன்று பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா. பேராகிராஃப் அப்படின்ற டேகை போட்டுட்டு இதுக்குள்ளே திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அண்டு இந்த ஸ்பேன் அப்படின்னு போட்டிருந்தால இதில் வந்து திஸ் இஸ் ஏ ஸ்பேன் அப்படின்னு போட்டிருக்கேன், நடுவில் இருக்கிறத எடுத்து விட்டுறேன். ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? இது திஸ் இஸ் ஏ பேராகிராஃப் அப்படின்றது ஃபஸ்ட்டு லைனில் வரும், ரெண்டாவது லைனில் திஸ் இஸ் அ ஸ்பேன் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா பேராகிராஃப் டேக் வந்து ஃபுல் பிளாக்கை எடுத்துக்கிறோன்னு சொன்னேன், கரெக்டாக ஃபுல் பிளாக்கை எடுத்துக்கிச்சு. அடுத்து திஸ் இஸ் ஏ ஸ்பேன் அப்படின்றது அதே லைனில் மேலே இருக்கிற லைன்லேயே வர ட்ரை பண்ணுச்சு, ஆனால் அதுக்கு இடம் கிடைக்கல. ஏன்னா பேராகிராஃப் டேக் வந்து ஃபுல் பிளாக்கை எடுத்துருச்சு, ஃபுல் விட்த்தை எடுத்துருச்சு. ஓகே, அதுதான் பிளாக் எலமெண்ட்ஸ்னு அர்த்தம், ஃபுல் விட்த்தையே எடுத்துருச்சு. அப்போ அடுத்த லைனில் தானே வரணும், ஸோ அடுத்த லைனில் இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸ்பேன் இது வரைக்கும் கிளியர் ஆச்சா? இப்போ நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே புரிஞ்சிடும். அதாவது இவ்வளோ நேரமாக நான் இந்த சைடு இங்கே கிளிக் பண்ண தான் அங்கே ஹைலைட் ஆகிட்டுருக்கு, கரெக்டாக. இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்கள், என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் பண்ண போகிறத நீங்கள் கண்டுக்கவே கூடாது. ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும் கைஸ். ஓகேங்களா, நம்மளோட பேராகிராஃப் இருக்குல்ல, பேராகிராஃப் அப்படின்ற இந்த பி டேக் அப்படின்றது என்ன பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், பேராகிராஃப் வர வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பேராகிராஃபை எந்த மாதிரி எந்த கலரில் அந்த மாதிரி, அதாவது இன்னும் டிஃபைன் பண்ணி சொல்கிறது பேர் தானே ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லியிருக்கேன், அதை தான் நான் டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இந்த பேராகிராஃப் வந்து சும்மா பேராகிராஃபாக வரக்கூடாது, அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கணும். அந்த ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பார்டர் இருக்கணும், அந்த பார்டர் 2 pixels இருக்கணும், அந்த பார்டர் அந்த பிக்சல்ஸ் வந்து சாலிட் ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதெல்லாம் எதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதை கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் நிறைய பேர் அப்படியே கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, சொல்கிறேன் பாருங்கள், கேட்காதீங்க. ஓகேங்களா, இப்போ நான் சொல்கிறத கேட்காதீங்க, எப்போ கேளு எப்போ கவனின்னு சொல்கிறேனோ அப்போ தான் கவனிக்கணும். ஓகே, ஸோ சம்திங் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து எனக்கு பார்டர் வர வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸ்பேனுக்குள்ளே அதே மாதிரி ஸ்டைல் இது இதுன்னு பண்ணியிருக்கேன், ஸ்பேன்லேயும் அதே மாதிரி இருக்கும், அதுவும் நம்மளுக்கு சேம் பார்டர் வர வைக்க மாதிரி பண்ணும். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன், இப்போ அங்கே போய் பாருங்களேன், கிளியர் ஆச்சா? கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும், இப்போ கவனிங்க. ஓகே, நான் பார்டர் வர வச்சிட்டேன் சுற்றி, சரிங்களா. இப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த பிளாக் எலமெண்ட்ஸ் இன்லைன் எலமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும். அதாவது பாருங்கள், நான் வந்து திஸ் இஸ் ஏ பேராகிராஃப் அப்படின்றது இவ்வளோ தூரம் தான் எழுதியிருக்கேன், கரெக்டாக. ஆனால் இது ஃபுல் விட்த்தை எடுத்துக்கிடுச்சு, இவ்வளோ தூரம் எடுத்துக்கிடுச்சு இந்த பி டேகு. ஓகேங்களா, ஆனால் ஸ்பேன் அப்படின்றது இவ்வளோ தூரம் தான் எடுத்துக்கிடுச்சு. இந்த ஸ்பேன் அப்படின்றது ஒரு இன்லைன் எலமெண்ட், நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். இன்னொரு ஸ்பேன் போட்டு எழுதுறோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும், இன்னொரு ஸ்பேன் போட்டோம்னா இந்த இடத்துல கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். இருங்க, போட்டே காமிச்சிடுறேன், நம்ப மாட்டிங்களே, இருங்க 1 minute, கண்ட்ரோல் சி கொடுத்துட்றேன். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஆல்ட் ஷிஃப்ட் டவுன் ஆரோ அமுக்குங்க. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு லைனுக்கு போய்க்கோங்க, எந்த லைனை நீங்கள் கீழே வர வைக்கணுமோ அந்த லைனுக்கு போய்க்கோங்க, ஆல்ட் ஷிஃப்ட் டவுன் ஆரோ அமுக்குங்க, சேம் லைன் கீழே ரிப்பீட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ நம்ம 4 வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டு திஸ் இஸ் எ ஸ்பேன் திஸ் இஸ் எ ஸ்பேன் அப்படின்னு, அண்ட் ஒரு பேராகிராஃபையும் 1 வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன், 2 வாட்டி. ஓகேங்களா, இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போகிறேன், இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நான் பேராகிராஃபும் 3 வாட்டி ரிப்பீட் பண்ணேன், எல்லா வாட்டியும் இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் தான் திஸ் இஸ் எ பேராகிராஃப் அப்படின்றது கரெக்டாக, ஆனால் தானாகவே அது புது லைனில் வந்திருக்கு. ஓகேவா, அது ஏன் அப்படி அப்படின்னா, இந்த பேராகிராஃப் இந்த பி அப்படின்ற டேக் வந்து ஒரு பிளாக் எலமெண்ட், அது முழு விட்த்தை எடுத்துக்கிறோம். அதான் இந்த டப்பாவில் உங்களுக்கு தெரியுதா, அந்த டப்பா முழுசாக இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துருச்சு. ஓகேங்களா, ஆனால் அதே இது வந்து இந்த ஸ்பேன் இருக்குல்ல, இது வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட், அதாவது இது முழு விட்த்தை எடுத்துக்கிறாது, முழு சைஸை எடுத்துக்கிறாது. நீங்கள் ஒரு ஸ்பேன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் எழுதுறீங்களோ அவ்வளோ சைஸை மட்டும்தான் எடுத்துக்கிறோம், இவ்வளோ தூரம் தான் இந்த டப்பா அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிடுச்சு, இந்த டப்பாவை மட்டும்தான் எடுத்துக்கிடுச்சு. இன்னொரு ஸ்பேன் போட்டேன் அப்படின்னா அந்த டப்பாவை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஐ ஹோப் இதில் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். ஓகே கைஸ், கொஞ்சம் கிளியர் ஆச்சான்னு சொல்லிடுங்க, அதனால தான் இந்த பார்டர் இதுன்னு சொல்லி தந்தேன். பார்டர் கிளியர் ஆச்சான்னு கேட்கல, பார்டரெல்லாம் நான் இன்னும் சொல்லியே தரல, இதெல்லாம் ஸ்டைலிங் பண்ணுற விஷயத்தில் வரும், இதெல்லாம் நான் சொல்லியே தரல கைஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டுக்க கூடாது. நான் என்ன புரிஞ்சா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, இந்த இன்லைன் எலமெண்ட் அண்ட் பிளாக் எலமெண்ட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சா அதை தான் கேட்குறேன், சொல்லுங்கள். புரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சீக்கிரம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே,
ஸோ கைஸ் அவ்வளோதான், இதை தான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இருந்தேன் ஓகேங்களா. அண்டு இதுதான் என்னடா இதை போய் ஏற்கனவே புரிய வச்சுட்டேன் அப்புறம் எதுக்கு நான் திரும்பி திரும்பி ஒரே விஷயத்த சொல்லித்தரேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரமாக வருது ஓகேங்களா. உங்களோட அந்த பழைய கோடிங் அண்ணா பழைய கோடிங் அண்ணான்னு சொல்லிட்டு இருப்பீங்களே, எப்போடா வருவார் எப்போடா வருவார்னு, அதாவது நம்ம சேனலில் ஞாபகம் இருக்கா கைஸ் உங்களுக்கு? இருங்க உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் காமிச்சிடுறேன். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரே நாளில் மூணு நாள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே நிறைய பிடிச்சிருந்துச்சு கரெக்டாக, லைக் ஒரே நாளில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு நாளில் ஒரு வீடியோ போட்டால் அவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ண முடியாது, பட் ஒரே நாளில் மூணு நாள் வீடியோ போடுறதுல வேறு லெவலில் நீங்கள் சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தீங்க ரைட். ஸோ அதுதான் உங்களுக்கு வேணுன்றது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், சாரி. ஸோ அதனால் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் இனிமேல் நான் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன். பர் டே மோர் தென் டூ வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும் ஓகே. பட் சாட்டர்டே சண்டே எனக்கு வேணும், டைம் வேணும். லைக் சாட்டர்டே சண்டே வேணால் நம்ம லைவ் பண்ணலாம் அந்த மாதிரி, அண்ட் எனக்கும் வேறு ஏதாச்சும் பண்ணணும்ல, அதுக்கு எனக்கும் டைம் வேணும் சாட்டர்டே சண்டே. ஸோ மண்டே டு ஃப்ரைடே பர் டே டூ வீடியோஸ், சாட்டர்டே சண்டே லைக் அப்போயும் நான் வீடியோ எடிட்டிங் தான் பண்ணுவேன். லைக் கேமிங் சேனல் ஒன்று இருக்குது, அதில் ஏதாச்சும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். அடி இதே சேம் சேனலில் சண்டே நைட்ஸ் வித் கோடிங் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் ஸ்டார்டிங்கில் போட்டுட்ருந்தோம். அந்த மாதிரி ஏதாச்சும் டெக் சம்மந்தப்பட்ட, டெக் பீப்புள் சம்மந்தப்பட்ட, மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரைட். ஸோ யா கைஸ், இவ்வளோ நாள் நான் வந்து இன்ஆக்டிவாக இருந்ததுக்கு சாரி. என்னோடய மைக் இருக்குல்ல அது ஒழுங்காக வேலை செய்யாததுலேருந்து அதுக்கப்புறம் நான் ஆக்டிவாகவே இல்லை யூடியூப்பில், உண்மையாக சொல்லுங்க. கரெக்டாக ஜான்வரியிலேருந்து டிசம்பருக்கு அப்புறம் ஜான்வரியிலேருந்து நான் சுத்தமாகவே ஆக்டிவாக இல்லை. திடீர்னு ஒரு நாள் அப்லோட் பண்ணுவேன், திடீர்னு ஒரு நாள் அப்லோட் பண்ண மாட்டேன், இது அதுன்னு இருந்துச்சு. ஸோ கைஸ் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகே. ஆனால் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான், ப்ளீஸ் டோன்ட் டவுன்லோடு வீடியோஸ், அவ்வளோதான். நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எனக்கு $92 ஏர்னிங் வந்துருச்சு ஓகே. ஏன் இது வந்து எனக்கு மோர் தென் 6 months ஆச்சு, ரொம்ப கம்மி தான் பட் பரவாயில்ல ஓகே. நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருங்க கைஸ், அது எனக்கு போதும். நீங்கள் உங்களை சேனலில் ஜாயின் பண்ணு ஏதாச்சும் சொன்னேண்ணா, மெம்பர்ஷிப் வாங்க சொன்னேண்ணா, சொல்லலை ரைட். வாங்கியிருக்காங்க ஒருத்தவங்க, ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. இப்போதைக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், ஆமாம் இப்போதைக்கு யாருமே இல்லை, நோ மெம்பர்ஸு. பட் வாங்கினாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு பேர் வாங்கினாங்க. ஸோ நான் அவங்களை மெம்பர்ஷிப்பெல்லாம் வாங்க சொல்லலை, எதுவுமே வாங்காதீங்க, ஜஸ்ட் நீங்கள் வீடியோஸை டவுன்லோட் பண்ணாமல் பாருங்கள். அதுவே நீங்கள் கொடுக்குற எனக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸ், அதுவே நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட், அதுவே நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஃபீஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டோன்ட் டவுன்லோடு ஓகே. ஸோ யா கைஸ், அவ்வளோதான் நான் கேட்குற ரெக்வெஸ்ட்டு. அண்ட் லவ் யூ ஆல் கைஸ் இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருங்க, கூடிய சீக்கிரமாக வருது. அதாவது யா பர் டே 3 videos, பர் டே 2 videos அந்த ஷெட்யூல் வருது. மத்தியானம் வந்துடும்பா வீடியோ, இல்லாட்டி நைட்டுக்குள்ளே அடுத்த வீடியோ வந்துடும் சாயங்காலங்குள்ளே, பார்க்க ரெடியாக இருங்க ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.